ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஃப்டி சேனல். இன்றைக்கி இந்த புட்டாவை எப்படி செட் பண்ண போகிறதுன்னு மட்டும் பார்ப்போம்.
இப்போ இதில் வந்து நம்ம எப்படி செட் பண்ணோம்னு நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் பெரிய ஸ்டோன் வச்சுக்கிட்டோம், அப்போ எப்பையும் போல் அஸ் யூஷுவல் இந்த மூர்த்தி போட்டுக்கிட்டோம். இதில் வந்து நீங்கள் வேணால் வந்து பிகினராக இருந்தால் இல்லை கொஞ்சம் போடுறதுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம வச்சு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு நம்ம டிசைனை எடுத்துக்கலாம். இல்லாட்டி இதை வந்து ஒரு நூல், அதாவது கால் இன்ச்சுக்கும் அந்த நடுவில் ஒரு புள்ளி வச்சு, இல்லாட்டி ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஒரு சாதி அவுட்லைன் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த லோடிங் ஸ்டிச்சை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த நம்ம ஒரு அவுட்லைன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரோடு எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுறது ஒரு குல்ஃபீம் வாங்க, இதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வர்றது. இது வந்து இப்போ வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக தைச்சிருக்கேன், ஆனால் நம்ம பொறுமையாக தைச்சா வந்து இது ஒரே மாதிரி கொண்டு வரலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கும். இது போல் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைச்சோன்னா கொண்டு வரலாம். அப்படி தெரியாத பட்சத்தில் நம்ம இதை வந்து கூட ஒரு ட்ரேஸ் பண்ணியோ இல்லை சின்ன மார்க் பண்ணி கூட நம்ம இதை கொண்டுட்டு வந்துக்கலாம். இப்போ இதுதான் இதை செட் பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம இன்னமும் எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னா, இதுக்குள்ளே ஒரு பொடி மூர்த்தி வச்சுக்கலாம், இல்லாட்டி இதுக்குள்ளே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம், ஃப்ரெஞ்ச் நாட் கூட கொடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த டிசைனை வந்து அழகாக கொண்டு வரலாம். இப்போ இதை வந்து இப்படி இந்த டிசைன் இருக்குது, இதுக்கு கீழே இதே போல் இன்னொரு புட்டாக கொடுத்துட்டு இந்த நடுவில் கொடுத்துருக்கிறத வந்து ரெண்டுக்கு இடையில கூட கொண்டுட்டு வரலாம். நம்ம நெக்கை சுற்றி போடுறதுனா இதை நெக்கை சுற்றியும் போடலாம், வேறு தனித்தனி சிங்கிள் புட்டாஸாகவும் போடலாம். இது போடுறது வந்து உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு இதை வந்து சும்மா நம்ம மூத்தி செயின் ஸ்டோன் இப்படி இல்லாமல் இப்படி ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி பண்ணி காமிக்கலாங்கிறதுக்காக இதை உங்களுக்கு போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள், அவசியம் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.